பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷம், என்ன சந்தோஷம் அது? பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிற அந்த காரியம், பிதாவோடு இருக்கிற, பிதாவின் சமூகத்தில், பிதாவின் பக்கத்தில். கர்த்தர் என்ன செய்தாராம்? இதை நினைக்கிறார். அவர் சுமக்கிற சிலுவை, அவர் பட்ட நிந்தை, அவர் பட்ட அவமானம், இதை மறக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நினைவின் அடிப்படையில் தான் நம்முடைய சகிப்புத்தன்மை இருக்கும். நாம் ஒரு காரியத்தை சகிக்கிறோம் என்றால் அது எதின் அடிப்படையில் தெரியுமா? நம்முடைய நினைவின் அடிப்படையில். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களில் யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது எல்லாரும் வழியருகே நின்று கொஞ்சம் பேர் அழுகிறார்கள், மற்றவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து கர்த்தர் மனம் வருந்தவில்லை, மாறாக அந்த நேரத்தில் இதையெல்லாம் அவரால் எப்படி சகிக்க முடிந்தது, இதை எப்படி அவரால் கடக்க முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் இவைகளை நினைப்பதற்கு பதிலாக அந்த மேலான நன்மை, மேலான ஆசீர்வாதம், வரப்போகிற நன்மைகள், இதற்கு பிற்பாடு வரப்போகிற மகிமை, இதை நினைத்து அவர் சந்தோஷப்பட்டாராம். இந்த பாதையை நான் கடந்தால் எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. அவர் அந்த மேன்மையை நினைத்ததுனால இந்த அவமானத்தை அவர் எண்ணவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நினைவுகளில் இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி நம்ம நினச்சிட்டு இருந்தா அவர்கள் மேலே நமக்கு கசப்பு வரும், அவர்கள் மேலே பகை வைராக்கியம் வரும். அப்படி நமக்குள்ளே அவைகள் எழும்புமானால் நாமும் அப்படிப்பட்ட மாம்சக்கிரியைகளை தான் செய்வோம். அப்படி செய்வோமானால் மற்றவர்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே பாருங்கள், இவர் இவைகளை எண்ணாமல் வரப்போகிற மகிமையை அவர் நினைத்ததுனால சிலுவையில் அறையப்பட்ட போதும் அவரால் ஜனங்களை மன்னிக்க முடிந்தது. ஸ்தேவானை எல்லாரும் கல்லெறிய சூழ்ந்து நின்று கைகளில் கல்லை எடுத்துக்கொண்டு எரிய ஆயத்தமாகும் போது ஸ்தேவான், யார் கையிலெல்லாம் கல் இருக்கிறது, யாரெல்லாம் எனக்கு எதிராக கல்லெறிய வந்திருக்கிறாங்க, இப்படி பார்க்காமல் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். தேவனுடைய வலது பாரிசத்தில் மனுஷகுமாரனாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கிறான். அந்த மேன்மை, அந்த மகிமையை பார்த்து அதை நினைக்கிறதுனால ஸ்தேவான் சொல்லுகிறான், ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று. நம்மால் சகிக்க முடிகிறதா? சிலர் பேசுகிற வார்த்தைகள், சிலர் செய்த செயல்கள் நம்மால் சகிக்க முடிகிறதா? அப்படி முடியவில்லை என்றால் நம்முடைய நினைவில் வரப்போகிற மேன்மையோ மகிமையோ இல்லை, இம்மைக்குரியவைகள் தான் இருக்கிறது. சிந்தையிலே மாற்றம் உண்டாக ஆண்டவரிடத்தில் இரக்கத்தை கேட்போம். கொலோசியர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால். கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் என்று சொல்லும்போது அது எதை காண்பிக்கிறது? ஞானஸ்நானத்தை காண்பிக்கிறது. அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த சாயலில் இணைக்கப்பட்ட அனுபவம், அது ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான். இதுதான் கிறிஸ்துவுடன் எழுந்த அனுபவம். கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்ததுண்டானால் பூமிக்கு உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நாம் மேலானவைகளை நாடும்போது நமக்குள்ளே இருக்கிற நினைவுகள் அந்த மகிமை கடித்ததாக இருக்கும்.
அப்படிப்பட்ட நினைவுகள் நம்மை ஆட்கொள்ளும் போது நமக்குள்ளே தேவன் விரும்புகிற கனி நிறைந்த சுபாவங்கள் வெளிப்படும். அதில் ஒன்றுதான் மன்னிக்கிற அனுபவம். ஆண்டவரிடத்தில் இந்த மாற்றத்தை கேட்போம். கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்துவாராக.